வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாம்ஸ் என்ன அப்படின்னு கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரும் இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டூ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஸ்லோவாக வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸாக வந்து க்ரூட் ஆயிலில் நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு குருடாயில் ஃபைவ் மினிட்ஸில் ஷோ பண்ணுறோம் இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை செக் பண்ணி பார்க்கணுன்னா சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி டேடர் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நிறையா கோல்ட் சில்வர் நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த சிக்னல் ஜென்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும் என்ன பாயிண்ட்டு டார்கெட் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்ன செல் பண்ணலான்னா அது என்ன பாயிண்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து வரும் ஸோ இப்போ க்ரூடாயில் ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி ஃபைவ் மினிட்ஸ்லேயும் பார்க்க போகிறோம் ஒன் மினிட்லேயும் பார்க்க போகிறோம் ஃபைவ் மினிட்ல உங்களுக்கு என்ன அப்படின்னா என்ட்ரிஸ் வந்து கம்மியாக கிடைக்கும் பட் ஆனால் உங்களால் டார்கெட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதே இப்போ ஒன் மினிட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து நிறையா என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும் பட் ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் தான் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பாயிண்ட் வரும் பத்து பதினோரு பாயிண்ட் வரும் செகண்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே வரும் ஸோ இன்னைக்கு ஒன் மினிடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பை கால் வந்துருச்சு செகண்ட் கேண்டில் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோரில் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி ஒன் ரேஞ்சில் சிக்ஸ்டியில் டிராவல் டிராவல் ஆகிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்கீழில் உங்களுக்கு என்ட்ரிஸ் எப்படி வருது அதில் உங்களுக்கு எப்படி வந்து ப்ராஃபிட்ஸ் அச்சீவ் பண்ண முடியுதுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபைவ் மினிட் இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ட்ரெண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகல அப்படியே போயிட்டுருக்கு நம்ம இப்போ ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சுன்ட்டு பார்த்துடலாம் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் அப்புறமா ஒரு செல் கால் வந்திருக்கு ஃபோர் த்ரீ ஜீரோ செவனில் அது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு ரிவர்சல் ஆனாலும் ஸ்டாப்லாஸ் ஸ்ட்ரிகர் ஆகாமல் டார்கெட் டூ பிரேக் அவுட் பண்ணி இறங்கியிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் டூ எயிட்டியையும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நமக்கு டூ எயிட்டி செவன்லேயே டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆயிடும் ஸோ நம்மளால் இதில் டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும் அதுக்கப்புறம் யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ்ல வந்திருக்கு ஒரு செவன் ஓ கிளாக் அப்புறமா அது பார்த்திங்கனாலும் ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ வரைக்கும் போயிருக்கு ஸோ மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணுற டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களால் நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து இங்கே இன்டிமேட் பண்ணுறது அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்துருக்கு ஃபோர் ஃபோர் த்ரீ நைனில் ஸோ இந்த ஃபோர் ஃபோர் த்ரீ நைனில் வந்து செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ வரைக்கும் டவுனில் இறங்கியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து பைக் கால் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் செவன் த்ரீல வந்திருக்கு இங்கே நமக்கு பத்து பாயிண்ட் லாஸ் வந்து வந்திருக்கும் ஸோ ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ஒன் இஷ்டு டூ ரேஷியோவில் இருக்கும் லாஸ் வந்தால் டென் பாயிண்ட்ஸ் வரும் அதே இப்போ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே வரும் ஓகேங்களா இங்கே ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஃபோரில் செல் கால் வந்துருக்கு அதுக்கு ப்ரீவியஸாக ஸோ த்ரீ ஓ கிளாக் கிட்டக்க வந்திருக்கு அது ஃபோர் ஃபோர் த்ரீ ஜீரோ வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட்டு செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட்டு டார்கெட் என்னன்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு அடுத்தடுத்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சுவிச்ஓவர் தான் வந்து ஆய்க்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ் வந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் அடுத்த என்ட்ரி எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஒன் மினிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கே உங்களுக்கு பைக் கால் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோவை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் டென் பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக்கே வந்து டுவல் ஃபிஃப்டின் வந்திருக்கு பைக் கால் அடுத்து ஒன் ஓ கிளாக்கே டக்குனு செல் கால் வந்துருச்சு ஃபோர் த்ரீ த்ரீ நைன் அது செகண்ட் டார்கெட் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதேமாதிரி அவுட் கொடுத்துருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டிக்கு அப்புறமா பைக் கால் உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிக்னல் ஜென்ரேட்டரில் ஒன் மினிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏ சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ